கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எஸ்பிஐ வந்து அப்ரெண்டிஷிப் நோட்டிபிகேஷன் விட்டுருந்தாங்க. பட் ஆனா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணல, நிறைய பேர் கூட கேட்டே இருந்தாங்க என்ன இன்னும் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி. இப்ப திருப்பி என்னன்னா புதுசா திருப்பி ஒரு ரீ நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்க. என்ன அப்படின்னா இப்ப முன்னாடி பே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை வந்து நாங்க ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப புதுசா ஒரு நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்க. இதுல டோட்டல் வேகன்சி வந்து 6100, அதுல பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடுக்குன்னு வந்து 90 வேகன்சி வந்து நம்ம தமிழ்நாடுக்குன்னு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஒரு ரிட்டன் எக்ஸாமினே ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து லைக் நம்ம நார்மலா இருக்கிற மாதிரி 100 மார்க்குக்கு, லைக் எப்படின்னா ஜென்ரல் ஃபினான்சியல் அவேர்னஸ் அப்புறம் பிளஸ் இங்கிலீஷ் ஆப்டி ரீசனிங் அந்த மாதிரி இருக்கும். அடுத்து லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் தான். ஆனா முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இது வந்து டெம்பரரி போஸ்டிங் தான், பெர்மனன்ட் போஸ்டிங் கிடையாது. இருந்தாலும் எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து நான் நோட்டிபிகேஷன் அட்டாச் பண்ணிருக்கேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. பிளஸ் முக்கியமான விஷயம் இன்னொன்னு என்னன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 300 மித்த எல்லா கேட்டகரிஸ்க்கும், எஸ்சி எஸ்டியை தவிர்த்து மித்த எல்லாத்துக்கும் பிடபிள்யூடி எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி தவிர்த்து மித்த எல்லாருக்கும் 300. எஸ்சி எஸ்டி கேட்டகரி பிடபிள்யூடிக்கு வந்து ஃபீஸ் இல்லை. ஸோ டெம்பரரி போஸ்டிங் தான் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க, இல்லை இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சிலர் இருப்பாங்க. ஸோ அவங்க வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே. அண்ட் முக்கியமான ஒன்று, நம்ம 3 லாக் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண போகிறோம். யாராவது அம்மா அப்பா அப்படிலாம் இருந்தாங்கன்னா வந்து வாங்கி தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பட்டனை. Tata, bye, see you.